அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்மளுடைய கற்றது கைமணால் போய் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப ஒரு எல்லோரும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன விஷயம். என்ன அப்படின்ட்டுனா, பேங்க்லேருந்து எனக்கு இது மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வந்துச்சு. ஸோ டியர் கஸ்டமர், ஹோல்டு ஹேஸ் பீன் பிளேஸ்ட் ஆன் யுவர் அக்கௌண்ட், பார்த்திங்கன்னா ஒரு 5500 இருக்குது. ஸோ ஏடிஎம்லேருந்து கேஷ் வித்ட்ரால் பண்ணுறப்ப எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்காவது வந்திருந்தது அப்படின்னா, அப்படி வரல அப்படின்னா இது என்ன பிரச்சனை, இது என்ன இஷ்யூனால் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்த பிரச்சனை, ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு 5500 வந்து ஏடிஎம்லேருந்து வித்ட்ரால் பண்ணேன். அதர் பேங்க் ஏடிஎம்மில் நான் வந்து எஸ்பிஐ பேங்க்கோட ஒரு கஸ்டமர், நான் வந்து அதர் பேங்க்கில் வந்து ஒரு 5500 வந்து நான் வித்ட்ரால் பண்ணேன். ஸோ நான் வித்ட்ரால் பண்ண டைமில் வந்து சர்வர் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப டவுனாக இருந்தது. ஸோ அதனால் நான் வித்ட்ரால் பண்ண அமௌண்ட்டு எனக்கு வந்துருச்சு, பட் ஆனால் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து நான் எடுத்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகலை. ஸோ அது அப்படியே வந்து இருந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த்து கழிச்சு, ஸோ இந்த விஷயம் நடந்தது எப்படின்னா 23 பிப்ரவரியில். இன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து எப்போ எடுக்கிறேன்னா 22 மார்ச்சில் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து கழிச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா பேங்க்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து 5500 வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணியிருக்கிறீங்க, பட் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்து டெபிட் ஆகலை, அந்த ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால டெபிட் ஆகலை. ஸோ இப்போது வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. அந்த மெசேஜ் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கக்கூடிய அந்த மெசேஜ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே வந்து உங்களோட அந்த பேங்க்கு மேனேஜரை போய்ட்டு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் பண்ணுறப்ப அவங்க வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் சார் நீங்கள் வித்ட்ரால் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கான ப்ரூஃப் வந்து எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து காமிச்சாங்க. ஸோ இது மாதிரி இந்த ஏடிஎம்மில் அந்த ஏடிஎம்மோட ஐடி, ப்ளஸ் நீங்கள் இந்த ஊரில் இருந்து அமௌண்ட் வந்து எடுத்துருக்கிறீங்க இத்தனை மணிக்கு, அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க பட் அவங்க அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகலை. ஸோ அந்த அமௌண்ட் வந்து பிளாக் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து இப்போ திருப்பி வந்து பேங்க்குக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணுற மாதிரி இருக்கும் கிடையாது, பே பண்ணணும், கண்டிப்பாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை ஃபுல்லாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட அக்கௌண்ட்டில் இருந்த பேலன்ஸை சுத்தமாக வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் இப்போ என்னோடய அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஜீரோ பேலன்ஸில் வந்து இருக்குது. ஸோ ரிமைனிங் இந்த 5500 என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்த மணி போக ரிமைனிங் இருக்கிற மணியை நான் வந்து பே பண்ணிட்டால் அவங்க அந்த மணியை வந்து அப்படியே வந்து பேங்க்கில் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ என்னோடய அக்கௌண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்போயாவது ஒரு சில டைம் வந்து என்னாகும் அப்படின்னா ஈவினிங் டைமில் சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாகும் அல்லது டவுன் ஆகும். அது மாதிரியான டைமில் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் அதிகமான டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ணாதீங்க. ஒரு வேளை நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷன், இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நான் ஏடிஎம்லேருந்து வித்ட்ரால் பண்ணது ப்ளஸ் இன்னொருத்தவங்களுக்கு நான் வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, அது எதுவுமே வந்து எனக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் காமிக்கல. இன்கேஸ் காமிச்சிருந்தது அப்படின்னா நம்ம அதை வச்சு எதாவது வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம். ஸோ அது மாதிரி வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து எதுவும் காமிக்கல. ஸோ அதனால் நான் என்ன உங்களுக்கு கைண்டாக ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான மணி டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் வந்து என்ன அப்படின்னா, நானும் யூடியூப்பில் தேடி பார்த்தேன். ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து என்ன, இதை எப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ தமிழில் வந்து எனக்கு தெரிஞ்சும் எனக்கு தெரிஞ்சு இந்த கான்செப்டில் இந்த கண்டென்ட்டில் வந்து யாரும் வீடியோ போடலை. சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டோம் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை எடுத்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 தேங்க்யூ.